எல்லாருக்கும் வணக்கம். இந்த வழக்கம் போட்டு நம்மளால போச்சு எனக்கே தெரியுது. வழக்கம் போய் போறதே இல்லை, நீங்களே என்னை கேட்டுட்டு தான் இருக்கீங்க. வீடியோ பழைய மாதிரி இல்லீங்க, பழைய வீடியோ இப்ப நம்ம வந்தாச்சுங்க, களத்துல இறங்கிட்டோம். ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனலான ரெசிபி தான் செய்யறோம். என்னதுன்னு சொல்லுங்க. அடிக்கிற வெயிலுக்கு கம்மஞ்சோறு குடிச்சா எப்படி இருக்கு, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாஸ் பண்ணி யோசிச்சு வராதீங்க, அப்படியே யோசிங்க. வெயில் கேப்பெல்லாம் அம்மா போடுது, வயிறெல்லாம் ஒரே எரிச்சலா ஜூடு பிடிச்சிது, மூஞ்சல கொப்பரம் போடுது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, இருக்குதா எனக்கும் தானே இருக்குது. அது சோறு ரொம்ப ஒண்ணுக்கு போனாலே அதெடுத்துக்கலாம். அது இல்லீனா நீங்க கோபப்படாதீங்க, நம்ம செஞ்சு பிரிட்ஜ் எல்லா வீட்டுமே பிரிட்ஜில் இருக்கும். பிரிட்ஜில் இருக்கோம், பிரிட்ஜில் போட்டு கம்மஞ்சோறு சாரிங்க. கம்பு நம்ம ஒரு கிலோ நிறைய முப்பத்தஞ்சு ரூபா வேணுங்க. இப்ப சரி, அந்த பாதி அரைக்கெல்லாம் போட்டு நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டேன், பறிச்சு எடுத்துட்டு அப்படியே அப்படியே முழு வீடியோவா அப்படியே அப்படியே போர்வையா வாயிலேயே சொல்றது. சரி, இப்ப வந்து அந்த கம்பு போய் நம்ம அரைச்சும் கம்மஞ்சோறு தான் ஆக்க போறோம். நீங்களும் வேலை நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். Flashback. நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சதா? சரி, ஜீவன வேலையில கேட்டால பாய்கள்ல போனதா வர சொல்ல. சரி சரி சரி, பாய்கள் நம்ம தெரிஞ்ச பாய். ஓகே, வாங்கிடலாங்க. இந்த பாய் பிள்ளைக்கு பாய்கள் பண்றலாம். அங்கிருந்து இங்க வந்தாலும் பழக்கத்தை வர்றதில்ல. எப்படி அங்கதான் அதனாலதான் நீங்க கட்டி போட மாதிரி சொல்றேன். இங்கதான் நம்ம கூட ஜாலியா இருக்கு. போனேன் இங்கதான் பாத்திரக்காரு எல்லாருமே பழக்கணும் எனக்கு. வெயில வந்து மண்டே கொளுத்து, வெயில் பயங்கர வெயில் அடிக்குது. சரி, கம்மஞ்சோறு தான் இன்னைக்கு செய்யப்படுற போய் போகும்போது கம்புலாம் வாங்கிட்டு போய் கம்மஞ்சோறு செஞ்சு நாகி கம்மஞ்சோறு தரைச்சி தயிர் ஊத்தி அடிச்சா அப்படியே உள்ள குழு குழுன்னு இறங்கும். அதுதான் இன்னைக்கு போய் செய்யப்படும். கம்மஞ்சோறுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கும். செய்யல எனக்கு, அது என்ன ஈஸி தான் செஞ்சிருவோம். கம்பஞ்சோரோட எது சைடிஷா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நிறைய மாங்காய் வச்சிருந்தாங்களே நேத்து. மாந்தோப்பெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு மாங்காய். இப்போ நம்ம ரேஷன் கடைக்கு வந்தாச்சு. பொருளை இந்நேரத்துக்கு இருந்தால் கூட போடுறாங்க, இப்போ எல்லாத்துக்கும் பொழுதுக்குமே போடுறாங்க. இப்போ நமக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்குன்னே இந்த வேலையில் இருக்கிறதுனால இப்படி வர்றதுக்கு நமக்கு சௌரியம். பொருள்லாம் போடுறாங்க, பாய் என்னென்ன போகணும் தெரியல, உள்ளே போகலாம் தெரியும், போய் பார்ப்போம். எவ்வளோம்மா? 45 ரூபா வேணும் ஒரு கிலோ. கிலோ 45? ஓகே ஓகே. புறையெல்லாம் வெயில் காலம் இல்லை, கம்பு வாங்கியாச்சு. சரி, போலாமா? போலாம். A few moments later. அம்மா வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நானும் குளிச்சிடுறேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் பாருங்கள், டேண்ட்ரஃப் நிறைய வந்துருச்சு, முடியும் பாருங்கள், எக்கச்சக்கமாக கொட்டுது. அது வெயில் காலம் வந்துட்டாலே வந்துட்டு முடி வந்து பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், நம்ம எப்பயுமே வந்து மாமாஎர்த் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தோம்னா மாமாஎர்த் வந்து மேட் சேஃபு, அது மட்டும் இல்லாமல் டெர்மடாலஜிக்கல் டெஸ்டட் ப்ராடக்ட் தான் இவங்க கொடுப்பாங்க. அதனாலேயே வந்துட்டு மாமாஎர்த் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைம் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தோம்னா மாமாஎர்த்தில் வந்து ஐபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஏர் ஆயில் தான் வாங்கியிருக்கேன். அது கூட வந்து ஷாம்பு
ஷாம்பும் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஷாம்பு வந்து நல்லா வந்து நம்மளுடைய ஸ்கேல்ஃபில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட வந்து இந்த கோம்பு ஹெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளுடைய ஸ்கேல்ஃபில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் ஹைபிஸ்கஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த கறி லீஃப் வந்துட்டு இந்த கருவேப்பில் என்ன பண்ணால் நம்மளுடைய ஸ்கேல்ஃபை பார்த்துக்கும், முடி வந்து நல்லா கருகருகருன்னு வச்சுக்கும், முடி வந்து ஸ்ட்ராங் பண்ணும். அதுக்காக ஜென்ரலாக டாக்டரே வந்து என்ன சொல்லுவாங்க, கருவேப்பிலாம் நிறையா சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. எல்லா விதமான ஹேர் ஆயிலையும் கருவேப்பில் இருக்கும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து ஹேர் ஆயில் வந்து தேய்ச்சாச்சு. இது ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இருக்கட்டும். அப்போ நம்மளுடைய ஸ்கேல்ஃபெல்லாம் ஃபுல்லாக அப்ளை ஆகட்டும். குளிக்கிறதுக்கு வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு சேம் மாமரத்துலேருந்தே ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்பு வாங்கியிருக்கேன். இந்த ஷாம்புலேயே வந்து ஹைபிஸ்கஸும் கறி லீஃபும் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஷாம்பை பார்த்தாலே தெரியும், நல்லா திக்காக நல்லா ஹேரில் போட்டால் நல்ல நுர சூப்பராக இருந்துச்சு. இந்த இதை நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஹேர் வந்து நல்லா எலாஸ்டிசிட்டியாக சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே இல்லை. உண்மையிலுமே செமையாக இருக்குது. நான் மேக்ஸிமம் ஏன் மாமரத்துலேருந்து ப்ராடக்ட் வாங்கினா, நம்ம வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம சார்பாக வந்துட்டு அவங்க ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ 2025 அவங்க 1 மில்லியன் ட்ரீயை பிளான் பண்ணுறது தான் அவங்களோட எய்மே. ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், அதுலேயே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லேயுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரோமோ கோட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வரைக்குமே ஆஃபர் கிடைக்கும். நான் குளிச்சு முடிச்சாச்சு, போயிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் 1 கிலோ எனக்கு நீ கம்மஞ்சி ஒரு தாக்க போகிறோம். இது வந்து நான் 1/2 கிலோ கம்புவோம், 1 மணி நேரம் கூட ஊறணும். இப்போ நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோம். நல்லா ஊறின வழிதான் நம்ம மிக்சி நல்லா கழுவி அரைச்சி நம்ம இது பண்ணோம், அரைக்கிடும். அதான் இப்போ ஊறிக்கிட்டு இருக்கோம். அரிசி உரைக்கிற மாதிரி 1 மணி நேரம் இது ஊறிக்கிட்டு இருக்கோம். என்ன படம் பேர்? இல்லமா, என்னமோ அதான் எனக்கே படம் பேர் மறந்து போச்சு. பிரேம்ஜி நடிச்ச படம். உனக்குதான் படம் பார்க்கவே பிடிக்காது. காவாசி படம் கூட பாக்கல. கடைசி முடியும் போது முடிச்சே படுத்து நல்லா கழுவி நம்ம அரிச்சு கம்பிளியே வெரைட்டிக்கு இருக்கா? அப்படியா? அப்புறம் எப்படி செய்வாங்கன்னு நினைச்சேன். லைட்டா கொஞ்சமா மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டுன்னு போட்டு உடம்பு உடைச்சிட்டு உல வச்சு நம்ம எடுத்து போட்டு அப்படியே வேக வைக்கிறது தான். இந்த மாதிரி இப்படி ஏதோ பண்ணுவோம் எங்க அம்மா. அது வரவே வராது. எங்க நீ ஒர்க்கா பண்ண? நீ பண்ணமா ஜிவிட்ட கூட ஜிவி பண்ணுதான்னு பாக்கலாம். அதான் குண்டால சிறு குண்டால விஷம் வராதுன்னு புது தவளையே ஒரு 3 தவளை எடுத்திருக்கிறேன். எங்க வரமாட்டேங்குது நாம இங்க தள்ளிக்கணும். பெரியவர் இல்ல பெரியவர் நம்ம தள்ளுறது. நானுமே இதை ட்ரை பண்ணது இல்ல. இப்ப ட்ரை பண்ண என்ன மங்களகரம் பக்திகரமா இருக்கு நெத்தி. ஆமா, நல்லா ட்ரெடிஷனல் ஃபுட் செய்யும்போது ட்ரெடிஷனலா வரும். இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பட்ட பொருட்கள் எங்க நீ அள்ளிக்காத கையில வருதா? தெரியல. இந்த கல்லு வந்தற போது திங்க முடியாது. இல்ல இல்ல வருது வருது வருது.
என்ன வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும், அதாவது கேட்டரிங்ல குக்கிங்ல தான் சேர்த்துக்குவாங்க. பச்சை கம்பு சாப்பிடறதுக்கே சூப்பரா இருக்கு. ஆமா நல்ல மாவு மாதிரி வருது. அப்புறம் சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க. எது கம்பு வாங்குறாங்க, தண்ணி குடிச்சிட்டு இருக்க வேண்டியதுன்னு. இல்ல 5 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு கம்பங்கூழ் வாங்கி சூப்பரா இருக்கும். இந்த வெயிலுக்கு அப்படியே போயிருந்தோம் எல்லாருமே ரோட் சைடு. அது 20 ரூபாய்க்கு மாவு மாதிரி நல்லா இருக்குங்க. இன்னொரு பேர்டு காணோம், லவ் பேர்ட்ஸ் ரெண்டு பேர்டு தானே இருக்கும். இன்னொரு பேர்டு அங்க தூங்கிட்டு இருக்கு வெயில் தான் சுருண்டு இறங்கிட்டேன். வாங்க கம்மஞ்சி வராங்க பட்டா பட்டு செய்யலாம். வந்து இது வந்து காப்பிடி டம்ளர் கணக்கு வருது நமக்கு. இல்லை ரெண்டு டம்ளர் கம்பு நான் ஊற வச்சு நல்லா அரிச்சு எடுத்துட்டுருக்கேன் பாருங்க. நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறிக்கிச்சு. நல்லாவே 3 மணி நேரம் ஊறணுமா? 1 மணி நேரம் ஊறினா போதும். நானும் ஒரு 10 மணிக்காடு ஊற வச்சுட்டு கம்முனு வெயிலுக்கு என்ன வேலை செய்யணும் கம்முனு படுத்துக்கிட்டேன். அதான் இப்போதான் எந்திரிச்சு இப்போ நான் செய்கிறேன். 1 மணி நேரம் ஊறினா போதும் நல்லா ஊறிக்கிச்சு. இப்போ நான் அரிச்சு வச்சு தண்ணி வடிஞ்சு வச்சு இப்படி ஓட்டக்குள்ளே அரிச்சு வைக்கணும். இப்போ நான் மிக்சியில் இது போட்டு கொட்டி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மாமியா சொன்ன அடுத்த செகண்டே வந்து மருமை கெடுக்கிறாள். தங்கம் அது வந்து கரும்பு ஜூஸ் போடுறது. கம்பு போட்டோம், அதுக்கு 5 டம்ளர் கம்பு நல்லா ஒரு டம்ளருக்கு வந்து 2.5 டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி வச்சிருக்கோம். ஒரு டம்ளர் கம்புக்கு 2.5 டம்ளர் தண்ணி. கம்பு பாருங்க நம்ம கம்பஞ்சோராக்கிறதுக்கு நல்லா கம்பு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, குறை குறை நரைச்சாச்சு. வாங்க பாருங்க. ஓகே ஒன்று ஓகே ஓகே கண்ணு உலக கொதிச்சுட்டு கொட்டி கலரில் வாங்க. சரி அப்படியே கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வாங்க. இந்த அளவுக்கு ஏமா குறை குறை நரைச்சிக்கணும். ஓகே நைஸாக அரைச்சா என்னம்மாவும் நைஸாக சோறு நம்ம களி மாதிரி போயிருக்கணே. களி சாப்பிட்றோம், களி மாதிரி இருக்கும். ஓகே ஓகே இதெல்லாம் சோறு மாதிரி. நம்ம சோறு எப்படி பருப்பு பொரிக்கிறது மாதிரி மாதிரி அந்த மாதிரி சோறு கரைச்சி கொடுக்கல அந்த மாதிரி அந்த மாதிரி. இங்க பாருங்க தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. ஓ குக்கர்ல தான் நீ செய்ய போற? ஆமா குக்கர்ல செஞ்சு செய்யணும். அது சட்டில செஞ்சோம்னா வந்துட்டு கலரிட்டே அடி பிடிக்காம பார்த்து பார்த்து கடி நீ கலர்ல போட்டா கீழே செஞ்சு பாரு. நல்லா நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த கொட்டி நல்லா இப்ப கலரிக்கலாம். கட்டிலாத நம்ம கலரிக்கணும். கொட்டும் போதே அப்படியே கலரிக்கணும். ஆமா கலரிட்டு அதுக்கு சரி ஒரு கையில நல்லா செய்யணும். ஜீவிதா கலர் சொல்லிட்டேன். கட்டி விடுவாங்க போய் பார்த்ததுல தெரிஞ்சிருக்கும்.
மஞ்சோறு அப்புறம் இட்லி மாவு வைக்கிறது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். பொரியல் சாப்பாடு வைக்கிறது ரசம் வைக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுங்க. நிறைய பேர் இட்லி மாவு வைக்கிறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்கம்மா. அடுத்து நம்ம போடுறோம். ஓகே பாருங்க போட்டது எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது காரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். உப்புமா அழி பிடிக்காம கலரும் இல்லை கெட்டி கெட்டியாக அந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கும். ஆமாம் இது கொஞ்ச நாளாக கெட்டி பதினாட்டி விசில் நம்ம மூடி போல ஒரு ரெண்டு விசில் விடணும். சோறு ரெடி. நிறைய பேர் கேட்பாங்க மம்மி லெஃப்ட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்னு. லெஃப்ட் ஹேண்டா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் இருக்க வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி நிறைய கற்பனைகள்லாம் நல்லா வருமாமா. இந்த கவிதை எழுதுறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு படத்தில் சினிமா கதையில யோசிப்பாங்கல்ல அந்த மாதிரி உருவாக்குற கதைகள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டுக்கு வருமா. ரைட் ஹேண்ட் வந்து கணக்கு போடுறது சிக்கனமாக இருக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல கணக்கு பார்த்து பார்த்து பண்ணுறது அதெல்லாம் யார் சொன்னா? அதெல்லாம் யார் சொன்னா உனக்கு கதை சொல்ல ஃபஸ்ட்டு? இது புக்கில் வந்துச்சு. கணக்கு பார்த்து செய்கிறாள் நான் தான். கணக்கு பார்த்து செஞ்சங்காடி தான் தேவரி பசங்களை வளர்த்தி வச்சுருக்கிறேன். தேவரி பிள்ளைகளாம் கொண்டு வந்துருக்குறேன் வீட்டுக்கு. கணக்கு பார்க்க செஞ்சதே நான் ஒன்றுமே முடிஞ்சிருக்கேன். இன்னுமே கணக்கு பார்த்தா செய்யணும் பேலன்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரியும் இருக்காங்க. ஆமாம் அதான் இது தலைமை செயலகம்னு சொல்லிட்டு சுஜாதா விதா புக்கில் போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க இந்த பக்கம் அதிகமாக இருக்காங்க ரெண்டுமே சமமானவங்களும் அதிகமாக இருக்கிறது வந்து ரெண்டு பேரும் சமமாக ரெண்டு பேரும் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. எனக்கு பால் லெஃப்ட் கையில தான் போட தெரியும் ரைட்ல போட தெரியாது. இந்த கை சுறுசுறுப்பு இந்த கைக்கு உள்ள பத்தியா இந்த கை வேகம் எனக்கு வரமாட்டேங்குது. இந்த கையில எவ்வளவு வேகத்துல செய்யும் இந்த கைக்கு சோத்தா கையில இந்த வேகம் வராது. இந்தாலும் செய்வேன் கம்பு பாருங்க கம்பஞ்சோறு வந்து நான் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சே பத்துல மாட்டி ஓட்டுற மாதிரி ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சோம்னா தான் சோறு நல்லா வெந்து நமக்கு நல்லா பதமாக நம்ம கிடைக்கும். நான் இப்போ ஆறு மாதிரி ஒரு சும்மா ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஆறு டம்ளர் தண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி கனெக்ட் வச்சுக்காங்க. ஓகே இப்போ வாசனையா இருக்கு. வாசம் நல்லா இருக்கும். நான் வெந்து நாளைக்கு சாப்பிட்டு பாரு கரைச்சி குடிப்பாரு இப்போ செமையாக இருக்கும். அதில் கொஞ்சம் அம்மா வந்து பழைய சோறு போட்டுட்டு வீட்டில் தயிர் போட்டிருப்பாங்க. தயிர் போட்டு நல்லா அது கரைச்சி கொடுப்பாங்க. சூப்பராக நல்லா இருக்கு. அப்படியே வாங்க போய் மரத்தில் பிடிச்சிட்டு வந்து அப்படியே போய் மரத்தில் பிடிச்சிட்டு வருவோம். போய் நாமளும் போய் ரெண்டு மாங்காய் வாங்கிட்டு வரலாம் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. மாங்காய் எடுத்து வச்சிருக்காங்க மறந்துட்டு வந்தோம்ல எடுத்து வச்சிருக்காங்க. அங்கே போனால் மாங்காய் வீட்டில் தான் இருக்கும் போன எடுத்து தீங்குது. இங்கே பாரு நல்லா நம்ம களை கூட்டாச்சு. இது வந்து விசில் விட்டுனா ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் போதும். அடுப்பு கொஞ்சம் சன்ன பண்ணி நான் விசில் விடணும். இப்போ வந்து ஒரு விசில் விட்டு இறக்கிடும் ரெண்டு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசிலா ரெண்டு விசில்? ரெண்டு விசில். ரெண்டு விசில். ஓகே ரெண்டு விசில் விட்டோம்ல ஸ்கோர் ரெடி. சாப்பிட மாதிரி. ஆமா கொஞ்சம் அரைச்சி நம்ம ஊற வச்சிடலாம். இத பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டி பார்த்துட்டு இப்படி வேக விட்டுட்டு அப்புறம் விசில் போடுங்க. உடனே விசில் போடாதீங்க. கமஞ்சல் வந்து நல்லா ரெண்டு விசில் வந்து இப்ப விசில் அடங்கிச்சு சாப்பாடு எப்படி நம்ம பாத்துக்கணும். நல்லா இருக்கணும் கடவுளே நல்லா இருக்கணும். ஏன்னா தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இங்க பாரு பாரு கெட்டி இருக்கு. அப்புறம் நம்ம உடனே செய்யறோம் இஞ்சிக்கும். ஓகே 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 ஓகே. இந்த குக்கர் சூடா இருக்குல்ல இஞ்சி அப்படியே வெந்திருச்சாமா? வெந்திருச்சு வெந்திருச்சா? வாசம் சூப்பரா இருக்கு. அங்க இருந்து மாப்ப முடிச்சிட்டு இருக்கேன். இது நம்ம உடனே சாப்பிட கூடாது. இப்படியே ஒரு நைட் விட்டோம்னா நாளைக்கு வந்து நல்லா கெட்டியே நல்லா இருக்கும். நல்லா உருண்டு பிடிச்சி நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சி மோர தயிரை ஊற்றி குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா சுட சுட சாப்பிட முடியாது. அதனால சூடாக நீங்கள் குழம்புத்தி சாப்பிட்றாலுமே இந்த கொஞ்ச நேரம் கொஞ்சம் கெட்டி அடிவாட்டி கூட நீங்கள் அப்படியே அள்ளி வச்சு குழம்புத்தி கூட சாப்பிடுங்க. உங்க பிரியம் எப்படி சாப்பிடுவாங்க? நல்லா சோறுங்க மத்தியானம் ஆக்கணும். நல்லா இஞ்சி போச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து உருண்டு பிடிச்சி போட்டுருவோம். பத்தியா நம்ம எடுக்கும் மத்தியானம் பார்க்கும் எப்படி இருந்தது? கொல கொலன்னு இருந்தது. இப்போ பார்த்தா நல்லா கல்லா டைப்ஸ். நல்லா உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டுருவோம். போட்டு ஒவ்வொரு உருண்டை வேணுங்கிறது எடுத்து நம்ம கரைச்சி குடிக்க வேண்டியதான். இங்கே பாருங்க நல்லா கெட்டியாகி போச்சு சாப்பாடு. ஓசி பிடிக்குமா மாதிரி போட்டுருக்கேன். சோறு மாதிரியே தான் இருக்குது. The next day. இந்த நைட் வந்துட்டு கம்மஞ்சோறு இந்த மாதிரி உருண்டை குடிச்சு போட்டோம். போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நைட் வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப சாஃப்டா சாஃப்ட் பால்ஸ் மாதிரி சூப்பரா இருக்கும். ஒன்னு போதும் இல்ல? ஓகே ஒன்னு போதும். கரைச்சு காலையில குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம். மீதி எல்லாம் ஊத்துறோம். ஓகே ஓகே. இந்த கம்மஞ்சோறு கரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை ஊத்துறோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அம்மா ஒடியாந்துருச்சு. இந்த மோர் இந்த மோர் அப்ப தண்ணி கம்மி பண்ணிடலாம்ல? தண்ணி கம்மியா தான் இருக்கு. சரியா இருக்கும். ஏன்னா ரெண்டு உருண்டை இல்ல. அப்படி கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி அடிங்க பாரு சூப்பரா இருக்கும்.
நல்லா இருக்கும். இதுல உப்பு இல்ல, நம்ம இதுல தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கரைச்சிக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கு, கரைக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. பாருங்க, தண்ணி ஊத்தி கொஞ்சம் மோர் ஊத்தி அப்படியே கரைச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வெங்காயம், இதுல 4 வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயம் போட்டாதான் அந்த மோரோட டேஸ்டே வரும். கடையில இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆமா, இப்படி ஊத்திட்டு பக்கத்துல ஊறுகாய் இருக்கு, அப்படியே அதை குடிச்சுக்கிட்டே இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். மாங்காய் இருந்தா அதை விட சூப்பரா இருக்கும். செல்ல மாதிரி எச்சு ஊருது. அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அம்மா கொடுத்துடலாம், அம்மா குடிச்சுட்டு இன்னும் வேலை செய்வாங்க. இது வந்து காலங்காத்தால வெறுவைத்தில குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில வெறுவைத்தில என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்புக்கு வந்துட்டு உடம்பு தீர்மானிக்கும், உடம்போட ஹெல்த் வந்து தீர்மானிக்கும். ஸோ காலையில வெறுவைத்தில நல்லா தான் இருக்கும். ஆமா, நான் வாங்க போட்டுறேன், நான் வாங்க போட்டுறேன். நீ போய் குளிச்சுட்டு ரெடியா அவங்க எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? ஆனா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வெயில் குடிச்சு பாருங்க, அப்படியே உடம்பு குழு குழு சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மாக்கு இப்ப கேட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பை, see you. வாங்க, நம்ம கமெண்ட் ஜார் குடிக்கலாம், நிறைய இருக்கு, யார் வந்தாலும் குடிக்கலாம். வாங்க, செஞ்சு